அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இன்றைய தினம் நம்ம எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்திருந்த ஐப்பசி பௌர்ணமியோடு சேர்ந்து சந்திர கிரகணம், இந்த ஆண்டின் கடைசி சந்திர கிரகணமும் இன்று நிகழவிருக்கிறது. இந்த சிறப்பான நாளில் நம்ம வந்து சிவபெருமானை வழிபடணும், சந்திர பகவானை வழிபடணும். இன்று மைத்ரேயும் முகூர்த்தமும் சேர்ந்து வருகின்றது. அதோட நம்ம இன்னைக்கு முக்கியமாக வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வராகி எண்ணெய் தான். இந்த வராகி எண்ணெயை நம்ம வந்து பஞ்சமி திதிகள், அஷ்டமி திதிகள், பௌர்ணமி மற்றும் அமாவாசை திதிகளில் நம்ம வராகி எண்ணெயை வழிபடுவது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பல வியத்தகு முன்னேற்றங்களை கொண்டு வந்து தரும். இந்த சிறப்பான ஐப்பசி பௌர்ணமியில் நம்ம வராகி எண்ணெயை அவசியம் இன்று இரவு 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் டைம் இருக்குது, நம்ம வழிபாடு செய்யலாம். 11 மணிக்கு மேலே தான் சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. அதனால் 8லிருந்து 11 அந்த 3 மணி நேரத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம வீட்டிலேயே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். உங்களில் பல பேர் நினைக்கலாம், ஒரு நாளில் நாங்கள் எத்தனை வழிபாடு செய்கிறது அப்படின்னு யோசிக்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் செய்ய முடியுதோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் ஒரு சிறப்பான நாள் வரும்போது அந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், அதன் மூலம் நம்ம எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வழியில் மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதில் உங்களுக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து இந்த நாளை முழுவதுமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. நம்ம வராகி எண்ணெய் அதர்வனக்காளி அப்படிங்கிறது தெரியும், சப்த மாதர்களில் நடுநாயகமாக திகழக்கூடியவங்க வராகி எண்ணெய். யார் ஒருத்தவங்க நேர்மையாக நியாயமாக இருந்து வராகி எண்ணெயை வழிபடுறாங்களோ அவங்க என்ன கேட்டாலும் நிச்சயமாக வராகித்தாய் அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. ஆனால் மனசில் வஞ்சம் வச்சுக்கிட்டு, பொறாமை குணம் வச்சுக்கிட்டு, மற்றவங்கள பற்றி தப்பாக பேசிக்கிட்டு, தப்பான எண்ணம் வச்சுக்கிட்டு வராகி எண்ணெயை யார் ஒருத்தவங்க வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட வராகி எண்ணெய் நெருங்கக்கூட மாட்டாங்க. அதனால் நம்ம முதல்ல சுத்தமாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டு நமக்கு தேவையானதை நம்முடைய தாயான வராகி கிட்ட கேட்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் யார் மூலமாவாது எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல வழியை அவங்க காமிப்பாங்க. இப்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கந்திருஷ்டிங்க. நம்ம ஜாதகம் நல்லா இருந்தாலும், நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, வாஸ்து தோஷமும் இல்லை, அதை மாதிரி எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருள் எதுவும் இல்லை அப்படின்னாலும் மற்றவங்க நம்மளை பார்த்து ஒரு ஏக்க பெருமூச்சு விடுறது, அதுவே வந்து ஒரு கண்திருஷ்டியாக மாறும். நம்முடைய குடும்பத்தை அது குலைத்துவிடும், நம்முடைய முன்னேற்றத்தை அது தடுத்து நிறுத்திவிடும். நம்மளால் அடுத்து என்ன செய்யறதுன்னு கூட நம்மளை யோசிக்க விடாது அந்த கண்திருஷ்டியானது. அந்த கண்திருஷ்டியை இன்றைய தினம் நீக்குவதற்கு ஒரு சிறப்பான வழிபாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்று இரவு 8 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நம்ம செய்ய போகிற இந்த வழிபாட்டிற்கு தேவையானவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி அல்லது ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, இந்த இலை ஒன்று அவசியம் வேணுங்க. அதுக்கப்புறம் திருஷ்டியை கழிப்பதற்கு இந்த கல்லுப்புக்கு நிகரான பொருள் வேறு எதுவுமே இல்லை, இது வேண்டும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் வேணுங்க. இந்த கற்பூரவல்லி இலையோட குணங்களை பற்றி ஏற்கனவே நான் ஒரு பதிவில் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன். நம்மை பிடித்த தரித்திரங்கள், எதிரி தொல்லை, கண்திருஷ்டி, பொறாமை பார்வை, இவை எல்லாத்தையும் சுக்குநூறாக உடைக்கக்கூடிய சக்தி இந்த கற்பூரவல்லிக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் சில பேர் இருப்பாங்க. நம்முடைய முன்னேற்றத்தை அவங்க எட்டக்கிருந்தே பார்ப்பாங்க, நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசி கூட இருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை வந்து நோட் பண்ணுவாங்க அவங்க. அதாவது நம்ம தெருவிலே இருக்கிறவங்க, நம்மளுடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்க, இவங்க வந்து போன வருஷமும் வந்து பைக் வாங்கினாங்க, இந்த வருஷம் கார் வாங்கினாங்க, அத மாதிரி நம்மளை பார்த்து நம்மளை வந்து நோட்டமிட்டு கொண்டே இருப்பாங்க. அவங்களோட கெட்ட சக்திகளை எல்லாம் ஓட ஓட விரட்டக்கூடிய சக்தி இந்த கற்பூரவல்லி இலைக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்லுப்பை பற்றி ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல தேவையில்லை. இன்று இரவு 8லிருந்து 11 இந்த 3 மணி நேரத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும், மாதவிடாய் காலத்தில் இருக்கிறவங்க, இறப்பு பிறப்பு தீட்டில் இருக்கிறவங்க இதை நிச்சயமாக செய்யக்கூடாது. அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டும் இந்த வழிபாடை செய்யக்கூடாது. உப்பு வந்து வச்சு பண்ணுறத யார் வேணாலும் செய்யலாம், ஆனால் இந்த கற்பூரவல்லி இலையை வச்சு செய்கிறது
நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த கற்பூரவள்ளி இலையை வைத்து இந்த வழிபாடை செய்யணும். இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெறும் உப்பு வழிபாடு மட்டும் இன்று இரவு செய்தால் போதுமானது. இது கிடைச்சா இதை வச்சு செய்யுங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுவும் இந்த நாளில் இதை செஞ்சிங்கன்னா சான்ஸே இல்லாமல் உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் உங்களை விட்டு போயிடும். உங்கள் வீட்டில் வராகி அம்மன் சிலை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன மண் பாத்திரம் இதை மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இதில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன கற்பூரவள்ளி இலை தான் நான் இதில் இப்போ வச்சுருக்கிறேன். வச்சுட்டு இதற்கு மேலே பச்சை கற்பூரம் ரெண்டு மூணு பீஸை வந்து நான் இந்த இலை மேலே வச்சிடுறேன். இதை வந்து நம்ம இப்போ எரிய விட்டுடலாம். இதை நீங்கள் வந்து எரிய வச்சதும் உங்களுடைய கையில் வந்து கொஞ்சம் கல்லுப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. எரிகிற வரைக்கும் நீங்கள் அதையே பார்த்துட்ருங்க. உங்கள் வலது கையில் கொஞ்சம் கல்லுப்பு அப்படிங்கிறது இருக்கட்டும். இது எரிஞ்சு முடிஞ்சதும் இந்த கையில் இருக்கக்கூடிய கல்லுப்பை வந்து இந்த தண்ணியில் போட்டுடுங்க. இப்போது நீங்கள் இதை எரியதை பார்க்கும்பொழுதே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே போயிடும். உங்கள் கையில் இருக்கிற கல்லுப்பை இந்த தண்ணியில் போடும்போது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் எல்லாம் இதில் போயிடும். இதை வந்து நீங்கள் ஒருத்தர் உட்காந்தும் செய்யலாம். இதில் வீட்டில் எந்தெந்த நபர்லாம் உட்கார முடியுமோ அவங்களாம் சுற்றி அமர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா பெரிய சொம்பில் தண்ணி வச்சுட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த சொம்பில் கல்லுப்பை போட்டுடுங்க. இப்போது வந்து இது நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த பச்சை கற்பூரம் வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. நான் வந்து இப்போ கல்லுப்பையும் என்னோடய வலது கையில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க, எங்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரோட எதிர்மறை ஆற்றல், மற்றவங்களோட கண்திருஷ்டி, பொறாமை, எதிரியோட தொல்லை, இது எல்லாம் எங்களை விட்டு போயிடணும். எல்லா விதமான முன்னேற்றமும் நாங்கள் அடையணும் அப்படின்ட்டு நீங்கள் வராகி அன்னைக்கிட்ட வேண்டிக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டு நபர் யாராவது வெளிநாட்டில் இருக்காங்க, வெளியூரில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பெயரையும் நீங்கள் சொல்லலாம். இப்போ சங்கர் அப்படின்னு ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னா சங்கர் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கண்திருஷ்டி, பொறாமை பார்வை, மற்றவங்களோட கெட்ட சக்தி அவங்களை எதுவுமே செய்யாதவாறு நீங்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வராகி அன்னையை வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டும்போது கல்லுப்பு உங்களுடைய வலது கையில் இருக்கட்டும். இது எரியிற வரைக்கும் நீங்கள் அதையே பார்த்துட்ருங்க. உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. இது எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ எரியுதோ போதும். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கால்படாத இடத்துல இரவே வந்து நீங்கள் போட்டுடலாம். இப்போ மண் தொட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போட்டுடலாம். அது ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த கல்லுப்பை, ஒவ்வொருத்தவங்க கையில் இருக்கிற கல்லுப்பை நீங்கள் தண்ணியில் கொட்டிடுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கால்படாத இடத்துல மறுநாள் காலையில் கொட்டிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இன்றைக்கி நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கற்பூரவள்ளி இலை இல்லாதவங்க வெறும் இந்த உப்பை மட்டும் நீங்கள் வராகி எண்ணெயை நினச்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீருவதற்கு இது வந்து ஒரு நல்ல வழியாக இருக்கும். இதை ரெகுலராக நீங்கள் மாதம் மாதம் செய்யலாம். இன்றைக்கி மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது. அமாவாசை, பௌர்ணமி போன்ற தினங்களில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம். இப்போது இது எரிஞ்சு முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம இந்த கல்லுப்பை இந்த தண்ணியில் போட்டுடலாம். இவ்வளோ தாங்க நீங்கள் செய்ய வேண்டியது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.